காலை தோறும் புதியவை. இரத்த தானம் அக்டோபர் 8. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. பெங்களூர் பகுதியை சேர்ந்தவர் ஆதித்யா. இவருடைய இரத்த வகை பாம்பே எனப்படும் மிக மிக அரிய வகையாகும். இவர் ககடந்த 20/8/2021 அன்று தமிழகத்தை சேர்ந்த மீனா என்ற ஒரு பெண்ணின் பிரசவத்தின் போது இதே வகையான இரத்தம் தேவைப்பட்டதால் இவருக்கு ஆதித்யா இரத்தம் கொடுத்துள்ளார். மிக அரிய இரத்த வகை கொண்ட இந்த பெண் கொரோனா காலங்களில் பலருக்கும் இரத்த தானம் செய்துள்ளார். இவர் இதுவரை 55 முறை இரத்த தானம் செய்துள்ளார். உலக அளவில் மிக அதிக முறை இரத்த தானம் செய்தவர்கள் யார் என்கிற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் இந்தியர்கள் அதிகமாக இரத்த தானம் செய்வதாக கண்டறியப்பட்டது. அதிலும் ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போமானால் கிறிஸ்தவர்கள்தான் அதிக அளவில் இரத்த தானம் செய்கிறார்கள் என்கிறது ஒரு ஆராய்ச்சியின் முடிவு. 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை வாலிபர்கள் உலகளாவிய குளோபல் யூத் டே வருகிற பொழுது அதிகமாக இரத்த தானம் செய்கிறார்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டே வருகிறது. இதை அறியும் பொழுது நமக்கு மன திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு விசை நாம் இரத்த தானம் செய்யும் பொழுதும் எங்கோ முகம் தெரியாத ஒரு நபர் தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். விலையின்றி பணமின்றி தன் உயிரை திரும்ப பெறுகிறார். இப்படி நம் வாலிபர்கள் செய்யும் தியாகம் அநேகருடைய உயிருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டிருக்காவிட்டால் இன்றைக்கு நமக்கு இரட்சிப்பு என்பது கேள்விக்குறியாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சத்திய வசனம் சொல்கிறது. இதன் நினைவாகத்தான் ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையின் போதும் திராட்சரசம் என்கிற கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். இதில் பங்கு பெறாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று இயேசு சொல்கிறார். ஆதலால் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது அவருக்குள் இரட்சிப்பை அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமது பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறபடியால் கிறிஸ்துவிடம் நம்மை ஒப்படைப்போம். ஜபம். அன்பான கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படுவதற்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமேன்.